வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமிலிருந்து நான் உங்கள் பிரே. சோ இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்மளுடைய பாமக நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சென்னை December 2, 2022. சோ அது எதற்கான அறிக்கை அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி முதல் தொகுதி முதல் நிலை தேர்வில் குளறுபடிகள், முதன்மை தேர்விற்கு 1:50 விகிதத்தில் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது நம்ம தொடர்ச்சியா நம்ம வலியுறுத்திட்டு வரக்கூடிய கருத்து தான், சரிங்களா? குரூப் ஒன் தேர்வுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:50 ரேஷியோல எடுங்க அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு வரோம். அததான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? தமிழ்நாடு அரசு பணியாளர் ஆணையம் டிஎன்பிஎஸ்சி நடத்திய முதல் தொகுதி பணிகளுக்கான முதல்நிலை தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பல விடைகள் தவறாக உள்ளன. முதல் தொகுதி போட்டித் தேர்வுகளில் குளறுபடிகள் நிகழ்ந்திருப்பதும், முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோர் விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதும் நியாயமற்றவை ஆகும். தமிழக அரசுக்கு மாவட்ட துணை ஆட்சியர்கள் 18 பேர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் 26 பேர் உட்பட முதல் தொகுதி பணிகளுக்கு 92 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான முதல்நிலை தேர்வுகள் கடந்த November 19 நடைபெற்றன. அத்தேர்வுகளுக்கான விடை குறிப்புகளை பணியாளர் தேர்வாணையம் கடந்த 28 இரவு வெளியிட்டது. ஆணையம் வெளியிட்ட தற்காலிக விடைகளில் ஏராளமான பிழைகள் உள்ளன. தற்காலிக விடைகளில் உள்ள பிழைகளை தேர்வர்கள் சுட்டிக்காட்டுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும். ஆனால் தேர்வர்கள் தெரிவித்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா அல்லது பிழையான விடைகளின் அடிப்படையிலேயே விடைத்தாள்கள் திருத்தப்பட்டனவா என்பது யாருக்கும் தெரியாது. முதல் தொகுதி பணிகளுக்கான முதல்நிலை தேர்வுகளில் செய்யப்பட்டுள்ள இரு மாற்றங்கள் தேர்வர்களின் எதிர்காலத்தை பாதிப்பவையாக உள்ளன. முதல்நிலை தேர்வுக்கான வினாத்தாள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தயாரிக்கப்பட்டிருக்கும். இவற்றில் தமிழ் வடிவம்தான் இறுதியானது என்று அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருந்தது. ஆனால் ஆங்கில வடிவம்தான் இறுதியானது என்று வினாத்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவேளை வினாக்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மாற்றம் செய்வதில் பிழை இருந்தால் அது தமிழ் வடிவத்தில் வினாக்களை படித்து தேர்வெழுதலை பாதிக்கும். தமிழ்நாட்டில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுக்கு தமிழில் மூல வினாக்கள் தயாரிக்கப்பட்டு ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்யப்படுவதுதான் நியாயம். அதற்கு மாறாக ஆங்கிலத்தில் வினாக்களை தயாரித்து அதை தமிழில் தவறாக மொழிபெயர்த்துவிட்டு அதன் பாதிப்புகளை தேர்வுகள் தான் அனுபவிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பது தமிழ் வழியில் படித்து போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் கிடைக்கப்படும் அநீதியாகும். கடந்த காலங்களில் முதல் தொகுதி பணிகளுக்கு முதல்நிலை தேர்வு நடத்தப்படும் போது மொத்த பணியிடங்கள் எவ்வளவோ அதைவிட 50 மடங்கு தேர்வுகள், அதாவது 1:50 என்ற விகிதத்தில் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆனால் இம்முறை 1:20 என்ற விகிதத்தில், 1:20 என்ற விகிதத்தில் தான் முதன்மை தேர்வுக்கு தேர்வர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு எதிராக அமையும். முதல்நிலை தேர்வும் முதன்மை தேர்வும் வேறு வேறு வடிவிலானவை. முதல்நிலை தேர்வில் சராசரிக்கும் சற்று அதிகமாக மதிப்பெண் பெற்றவர்கள் முதன்மை தேர்வில் மிக சிறப்பாக செயல்படக்கூடும். இதை கருத்தில் கொண்டுதான் முதல்நிலை தேர்வில் சராசரிக்கும் சற்று கூடுதலாக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற நோக்குடன் கடந்த காலங்களில் 1:50 என்ற விகிதத்தில் முதன்மை தேர்வுக்கு தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அந்த நடைமுறையை இப்போது திடீரென மாற்றுவது சமூக நீதிக்கு எதிரான செயலாகவே அமையும். தமிழ்நாட்டில் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் முதல் தொகுதி பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் விகிதம் சீரானதாக இல்லை. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் இஆப்பா உள்ளிட்ட குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் ஆண்டுக்கு ஒரு முறை குறித்த காலத்தில் நடத்தப்படுகின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய பாயிண்ட், சரிங்களா? யூபிஎஸ்சி சொல்றாங்க. ஆனால் தமிழகத்தில் முதல் தொகுதி தேர்வுகள் சராசரியாக 3 ஆண்டுகளுக்கு, நல்லா பார்த்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடத்தப்படுகின்றன. அதனால் வயது வரம்பை எட்டும் நிலையில் உள்ளவர்களுக்கு 3 முறை தேர்வு எழுதுவதற்கு பதிலாக 1 முறை மட்டும்தான் தேர்வு எழுதும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதில் சிறிய தவறு நடந்தாலும் தேர்வர்கள் தங்கள் முதல் தொகுதி பணி கனவை இழக்க வேண்டியுள்ளது. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், குரூப் ஒன் இப்ப நம்மள மாதிரி எல்லாம் குரூப் ஒன்னை மட்டுமே டார்கெட்டா வச்சு படிக்கக்கூடிய நபர்களுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு. எனவே தேர்வர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு
விடை குறிப்புகளில் தேவர்கள் சுட்டி காட்டிய பிள்ளைகள் அனைத்தும் கல்வியாளர்களை, ரொம்ப முக்கியமான வார்த்தை, கல்வியாளர்களை கொண்டு சரிபார்க்கப்பட வேண்டும். சரியான விடை குறிப்புகளை வெளியிட்டு அதன் அடிப்படையில் தான் முதல்நிலை தேர்வின் விடைத்தாள்கள் திருத்தப்பட வேண்டும். முதல்நிலை தேர்வை எழுதியவர்களிலிருந்து 1:50 என்ற விகிதத்தில் முதன்மை தேர்வுக்கு தேர்வர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அரசு பலியான தேர்வாதத்தை வலியுறுத்துகிறேன். தங்கள் அன்புள்ள மருத்துவர் சா ராமதாஸ் ஐயா அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கையில எடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தாம்மா. ஏன் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுக்கு எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப லோ தான். அதாவது பெரிய அளவுல பொதுமக்களுடைய பப்ளிக்கினுடைய கவனத்துக்கு இது வந்து போகாது. ஏன் கவனத்துக்கு போகாது அப்படின்னா, எல்லாருமே வந்து தனியார் துறையில வேலை பார்க்கறதுனால யாருடைய கவனத்திற்குமே வந்து இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தேர்வுகளை பத்தியோ அல்லது தேர்வு முறைகளை பத்தியோ அதில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் பத்தியோ யாருக்குமே அக்கறை இல்லை. அதோட ரொம்ப முக்கியம், தேர்வர்களுடைய வாழ்க்கை அதை பத்தியும் யாருக்குமே கவலை கிடையாது. நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி நகரும் பொழுது, நம்ம ஒரு அரசு பணி அப்படிங்கிறத லட்சிய பணியாக நம்ம வைத்திருக்கும் பொழுது, இவங்கள மாதிரியான நபர்கள், ஐயா மருத்துவர் ஐயா மாதிரியான நபர்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்னதான் நம்ம வந்து குரல் கொடுத்தாலும் நமக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையுமே எந்த விஷயம் ஜெயிக்க முடியாது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இந்த கருத்தை டிஎன்பிசி கொண்டு போய் சேர்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய காதுகளில் இந்த அறிக்கையானது கொண்டு போய் சேர வேணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதை திருப்ப அழுத்தந்தமா நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா Group 1 அப்படிங்கிற பணி வந்து எவ்வளவு சிறப்பான பணி, அதை எத்தனை பேர் கனவா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது 3 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிறதுனால நிறைய பேருடைய ஏஜ் பாராங்க. இப்ப நம்ம பசங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 29-30 வயதுக்கு மேலாக தான் அந்த டிஎன்பிஎஸ்சி அரசு வேலைக்கு ட்ரை பண்றாங்க. யாருமே வந்து 22 வயசுல படிக்க வர்றது இல்லை. அப்படியே 22 வயசுல படிக்க வந்தாலும் அவர்களுக்கு வந்து அந்த சிலபஸ புரிஞ்சு அவங்க ஒரு நல்ல தேர்வை எழுதி வர்றதுக்கு குறைஞ்சி 25-26 வயசு ஆயிரும். இப்போ ஒரு Group 2 எடுத்துக்கோங்களேன். நம்ம மே மாசம் எக்ஸாம் எழுதி நவம்பர் மாசம் அதனுடைய ரிசல்ட் வந்து February 2023 நம்ம மெயின்ஸ் எழுதி இப்ப இதற்கான ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1 இயர் ஆயிரும். அப்போ அந்த 1 வருடம் அந்த மாணவர்களுடைய பினான்சியல் நிலைமை யாரு பொறுப்பேற்றுப்பா, அந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸை யாரு பொறுப்பேற்றுப்பா? அப்ப இதை எல்லாத்தையுமே டிஎன்பிஎஸ்சி கருத்தில் கொண்டு, அதனாலதான் சமூக நீதினு சொல்றாங்க. சமூக நீதிங்கிற வார்த்தை அந்த இடத்துல போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் சமமான நீதி கிடைக்கணும், அதுதான் சமூக நீதி. ஸோ இந்த ஒரு செட் ஆஃப் இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கிடைக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த அறிக்கைக்கு நிச்சயமாக செவி சாய்க்க வேண்டும். அதற்கு உங்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும். மறுபடியும் சொல்றதுக்கு ரீசன் அதுதான். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வீடியோவுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தமிழக அரசு நம்மளுடைய கோரிக்கையை கணக்கில் எடுத்துக்கொள்ளும். அதுக்காக சொல்றதுக்கு வேற என்ன காரணமும் கிடையாது. தமிழக அரசனுடைய காதுகள்ல இந்த அறிக்கை போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவின் மூலமா உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய கடமை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.